தேசம் சிறப்பு செய்திகள். காவலர்கள் பள்ளக்கு தூக்க வெள்ளி ரதத்தில் தனித்து புறப்பட்டான் தணிகை வேலன். இந்து காவல்துறை இளைஞர்கள் முருகப்பெருமானை சுமந்து வெள்ளி ரதத்தில் எழுந்தருளச் செய்தனர். தான்ஸ்ரீ ஆர் நடராஜா டத்தோஸ்ரீ எம் சரவணன் முன்னிலையில் புறப்பட்ட வெள்ளி ரதம் பத்துமலை திருத்தலம் வந்தடைந்தது. தேசம் செய்திகள் குணாலன் மணியம். இந்து காவல்துறை பணியாளர்கள் வள்ளி தெய்வானை சமேந்திரராய் வீற்றிருந்த முருகப்பெருமானை வெள்ளி ரதத்தில் எழுந்தருளச் செய்த நிலையில் மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் மற்றும் தான்ஸ்ரீ ஆர் நடராஜா முன்னிலையில் புறப்பட்ட வெள்ளி ரதம் அதிகாலை 6 மணியளவில் பத்துமலை திருத்தலம் வந்து சேர்ந்தது. இந்நாட்டில் இந்துக்களின் பாரம்பரியமாக திகழும் ரத ஊர்வலம் காலங்காலமாக நடந்து வரும் நிலையில் அமைதியான முறையில் வெள்ளி ரத ஊர்வலம் நடத்த தேசிய பாதுகாப்பு மன்றம் அண்மையில் அனுமதி வழங்கியிருந்தது. இந்நிலையில் நேற்று செவ்வாய்க்கிழமை தொடங்கி கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு யாகம் பூசைகள் நடைபெற்றது. வெள்ளி ரதத்தில் எழுந்தருளிய முருகப்பெருமானுக்கு பூசைகள் நடத்தப்பட்டு இன்று புதன்கிழமை அதிகாலை 3 மணியளவில் கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் இருந்து புறப்பட்ட வெள்ளி ரதம் அதிகாலை 6 மணியளவில் பத்துமலை திருத்தலம் வந்தடைந்தது. நாடு தழுவிய நிலையில் இவ்வாண்டு தைப்பூச கொண்டாட்டம் கோவிட் 19 பெருந்தொற்று காரணமாக ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் அமைதியான முறையில் வெள்ளி ரத ஊர்வலம் நடைபெற MKN அனுமதி வழங்கியிருந்தது. இந்த வெள்ளிரத ஊர்வலம் அமைதியான முறையில் 10 பேருடன் நடைபெற்றது. இந்து காவலர்கள் முருகப்பெருமானை சுமந்து வெள்ளிரதத்தில் எழுந்தருளச் செய்தனர். மாயிக்கா தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் தான்ஸ்ரீ ஆர் நடராஜா முன்னிலையில் புறப்பட்ட வெள்ளி ரதம் எங்கும் நிற்காமல் 3 மணி நேர பயணத்தில் அதிகாலை 6 மணியளவில் பத்துமலை திருத்தலம் வந்தடைந்தது. அதன் பிறகு கொடியேற்றம் நடைபெற்றது. மலையடிவாரத்தில் உள்ள கணபதி ஆலயத்தில் சிறப்பு யாகம் நடைபெற்றது. இதில் தான்ஸ்ரீ ஆர் நடராஜா தம்பதியர் கலந்து கொண்டனர். மேல் குகையில் உள்ள முருகப்பெருமானும் வேலுக்கு இன்று தொடங்கி அபிஷேகம் நடைபெறும். கோவிட் 19 நோய் தொற்று பரவல் காரணமாக இவ்வாண்டு தைப்பூச கொண்டாட்டம் ரத்து செய்யப்பட்டது. இந்த வெள்ளிரத ஊர்வலத்திற்கு தான்ஸ்ரீ ஆர் நடராஜா மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் மூலமாக முக்கிய பங்காற்றினார். வெள்ளிரதம் ஜனவரி 29 வெள்ளிக்கிழமை அதிகாலை 3 மணியளவில் மீண்டும் பத்துமலை திருத்தலத்திலிருந்து புறப்பட்டு அதிகாலை 6 மணிக்கு கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் வந்தடையும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு தேசம் டிவி மலேசியா தயாரிப்பு.